السلام عليكم ورحمة الله وبركاته. قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد: لا تدركه الأبصار وهو يدرك الأبصار وهو اللطيف الخبير. صدق الله مولانا النبي. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இவ்வுலகத்திற்கு அனுப்பிய எல்லா நபிமார்களும் அல்லாஹு ஒருவன் என்று பேசினார்கள். அதை அடுத்து அவர்கள் பேசிய வார்த்தை, அந்த அல்லாஹுவிற்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். இறை அச்சத்தை குறித்து, தக்வாவை குறித்து பேசாத எந்த ஒரு நபியும் இருக்க முடியாது. எல்லா நபிமார்களும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை சொன்னதை திருக்குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹுவை அடுத்து தக்வா என்ற வார்த்தை இஸ்லாமிய சொல்லாடலில் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஞாபகத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. தக்வா என்றால் என்ன? எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், கண்காணிக்கிறான், நுட்பமாக நம்மை நோட்டமிடுகிறான், நாம் அல்லாஹுவின் பார்வையிலேயே இருக்கிறோம் என்ற சிந்தனையோட்டம். அது இருக்கிற போது தவறுகளிலிருந்து முதலாவதாக மனிதன் தவிர்த்து நடக்கிறான், நீதத்தை சரியாக வழங்குகிறான். இந்த இறை அச்சம் இருக்கின்ற போது அல்லாஹுடைய உதவி ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமினுக்கு இலகுவாக கிடைக்கிறது. அதில் உமர் ரலியல்லாஹ் வனாந்திரத்தில் போகிற போது ஒரு ஆட்டு இடையினை அழைத்து பரிசோதித்தார்கள். இப்போ தேவைக்கு ஒரு ஆடு தேவைப்படுகிறது, நீ ஒன்று ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை தருகிறாயா என்று கேட்டார்கள். நான் சொன்னான், இந்த ஆடுகள் என் எஜமானனுக்கு சொந்தமானது, உங்களுக்கு எப்படி நான் தர முடியும் என்று அவன் அந்த ஆட்டு இடையன் கேட்பான். அப்போது உமர் ரலியல்லாஹ் சொன்னார்கள், நீ ஒன்றை எனக்கு விற்றுவிட்டு அந்த காசை நீ வைத்துக்கொள், எஜமானர் கேட்டால் ஓனாய் அடித்து விட்டது என்ற ஒரு பொய்யை சொல்லி தப்பித்துக்கொள், சரிதானே என்று கேட்டார்கள். அந்த ஆட்டிடையன் உமர் அலி அல்லாஹ் ஒரு தடவை பார்த்து விட்டு சொன்னான், ஐன ரப்பு நல்லா, ஐன ரப்பு நல்லா, எங்கே என் ரப்பு, எங்கே போனான், அவன் எங்கே என்று கேட்டார். என் எஜமானனை நான் ஏமாற்றிவிட்டால், அவன் பார்வையில் தப்பித்து விட்டால், என் இறைவனின் பார்வையிலிருந்து நான் எப்படி தப்பிக்க முடியும் என்று அந்த ஆட்டிடையன் கேட்டபோது உமர் அலி அல்லா அவர்கள் அந்த வாலிபனை பாராட்டினார்கள் என்பது மட்டுமல்ல, நீ வனாந்தரத்தில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் அல்ல, நீ நகரத்தில் வந்து வசி என்று சொல்லி அந்த எஜமானனை அழைத்து அவரை அவரிடம் காசு கொடுத்து அந்த அடிமையை வாங்கி மதீனாவின் வீதிகளில் அவர் இருக்கட்டும் என்று சொன்னார்கள் என்று அந்த வரலாற்று நிகழ்வு முடிவடைகிறது. வனாந்தரத்தில் வாழ்கிற போது கூட அந்த மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் எதுவும் பூர்த்தியாகாத அந்த மனிதன், ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக இருக்கிறது, இறையச்சம். அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான், அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், யாரும் பார்க்காத அந்த இடங்களில் கூட அல்லாஹுவின் கண் நம்மை பார்க்கிறது என்கின்ற சிந்தனையோட்டம். ஜுனைத் பக்தாதியுடைய மாணவர்களில் ஒரு மாணவர் மீது இமாம் அவர்கள் ரொம்ப பிரியமாக இருந்தாங்க, மற்ற மாணவர்கள் எல்லாம் கோபித்து கொண்டார்கள். ஜுனைத் பக்தாதி நம்முடைய இமாம் அவர்கள் அந்த மாணவர் மீது அதிக பிரியம் கொள்கிறாரே என்பதாக. அப்போது ஒரு ஒரு பரிசோதனையை அவர்கள் செய்தார்களாம். எல்லா மாணவர் கையிலும் ஒரு கோழியையும் கத்தியையும் கொடுத்து, யாரும் பார்க்காத இடத்துல இந்த கோழியை அறுத்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். மாணவர்கள் சில பேர் அறையை சாத்தி கொண்டு கோழியை அறுத்தார்கள், சில பேர் யாரும் தெரியாத இடங்களில் இருக்கிறோம் என்று ஒளிந்தும் மறைந்தும் அறுத்து கொண்டு வந்து தன் இமாம் இடத்துல ஏதோ அறுத்து விட்டோம், யாரும் பார்க்காத இடத்தில் அறுத்து விட்டோம் என்று சொன்னார்களா? இமாம் யாரை பிரியப்பட்டார்களோ அந்த மாணவர் கோழியையும் கத்தியையும் கையோடு வருகிறார். அவர் இமாம் கேட்டார்கள், ஏப்பா யாரும் பார்க்காத இடம் உனக்கு கிடைக்கலையா, எல்லோருக்கும் ஒரு இடம் கிடைச்சிருக்குதே, உனக்கு ஏன் ஒரு இடம் கிடைக்கவில்லையா என்று கேட்டார். மாணவன் சொன்னானாம், எல்லா இடத்துக்கும் போனேன், யாரும் பார்க்காத இடம் என்று சொன்னீர்கள், ஆனால் எல்லா இடத்திலும் அல்லா பார்க்கிறானே, அவனுடைய பார்வையிலிருந்து எப்படி நான் தப்பித்து இந்த செய்தியை செயலை செய்ய முடியும், எல்லா இடத்திலும் அல்லாஹின் பார்வை இருக்கிறது, எனவே நான் திரும்பி வந்து விட்டேன் என்று சொன்னானா. இப்போ உஸ்தாது சொன்னார், இந்த மாணவருடைய இறை அச்சம்தான் என்னை
இவர் மீது அதிகப்படியான ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று மற்ற மாணவர்களுக்கு விளக்கினார் என்று அந்த நிகழ்வை நமக்கு எடுத்து சொல்வார்கள். அல்லாஹ் எல்லா இடங்களிலும் பார்க்கிறான். லா துதிரிக்குள்ள சார் ஒவ்வொரு ஈதிரிக்குள்ள சார் பார்வைகள் அவனை அடைய முடியாது, ஆனால் எல்லாவற்றையும் அவன் அடைகிறான். ஒவ்வொரு லத்தீஃபுல் ஹபீர் நுட்பமாகவும் தெளிவாகவும் ஒன்றொன்றையும் அறிந்து கொள்ளுகிறான் என்கின்ற இந்த திருக்குறானின் வசனம் தொழுகையில இருக்கிற போது கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், நீங்கள் அவனை பார்ப்பதை போல வணங்குங்கள் இல்லையா, அவன் உங்களை பார்க்கிறான் என்கின்ற எண்ண ஓட்டம்தான் அந்த தொழுகையில் முக்கியமான இடம். பரந்த வாஜிபுகளை எல்லாம் தாண்டி அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கின்ற எண்ண ஓட்டம்தான் இறையச்சத்தினுடைய அடிப்படை. அந்த இறையச்சம் இருந்தால் அல்லாஹு தருகிற பெரிய வெகுமதி என்னவென்றால், எப்போதெல்லாம் சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் வருகிறதோ சம்மன் இல்லாமல் ஆஜிர் என்று சொல்வார்களே, அல்லாஹுடைய உதவி நேரடியாக அங்கு வந்து நின்றுவிடும். துன்பங்களை துயரங்களை தருபவன் அல்லாஹுதான், ஆனால் அந்த கஷ்டத்தை கொடுக்கிற அல்லாஹுவே இறையச்சம் உள்ளவர்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து லேசாக வெளியேறுகிற வழியை காட்டி கொடுக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறையச்சம் இருந்தால் அல்லாஹுவின் உதவி எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் இது பதிவாயிருக்கிறது. மூன்று நபர்கள் ஒரு மலைப்பாதையிலே நடந்து போன போது இடியும் மின்னலும் வந்தது. ஒரு பாறைக்குள்ளே அங்கே இருந்த குகைக்குள்ளே போய் ஒளிந்தார்கள். கடுமையான அந்த மின்னல் தாக்கத்தில் ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையின் வாசலை அடைத்து விட்டது. யாரும் இல்லை, தள்ளி பார்க்கிறார்கள், நகர்த்தி பார்க்கிறார்கள், நகர முடியவில்லை. அந்த மூணு பேரும் துவா செஞ்சாங்க. எதை சொல்லி துவா செய்கிறார்கள், என் வாழ்க்கையில் எப்படி நான் இறையச்சத்தோடு இருந்தேன், என் வாழ்க்கையின் பாதையில் உன்னை எப்படியெல்லாம் நான் அஞ்சி நடந்தேன், உன்னை அஞ்சியதனுடைய பரக்கத்தினாலே இந்த பாறையை நீ அகற்ற மாட்டாயா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். உனக்காக வேண்டி மட்டுமே காது உலக வாழ்க்கையில் பல்வேறு இடங்களில் நாங்கள் நடந்து கொண்ட அந்த முறை, ஒருவர் சொன்னார் என் தாய்க்காக வேண்டி பால் கொடுக்க நான் சென்றேன், என் தாய் தூங்கிவிட்டார், இரவு முழுக்க நின்றேன், தாயை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது உன் கட்டளை, உன்னை அஞ்சித்தானே நான் நின்றேன், அதன் பறக்கத்தால் நீ நகற்ற மாட்டாயா என்று துவா செய்கிறார், பாறை நகர்கிறது. இன்னொரு துவா செய்கிறார், ஒரு பணியாளரை கொண்டு வந்து நான் வேலை வாங்கினேன், கொடுத்த ஊதியம் பத்தவில்லை என்று போய்விட்டார், அந்த காசை பத்திரமாக வைத்து அந்த காசை ஆடுகளாக ஆக்கி நான் பெருக்கி மீண்டும் அவரிடத்திலே ஒப்படைத்தேனே, நான் மோசடி செய்யாத அந்த வாழ்க்கை உன் அச்சத்தால் வந்தது, இந்த பாறை அகற்ற மாட்டாயா என்றார். அந்த பாறை இன்னும் கொஞ்சம் அகன்றது. சந்தர்ப்ப வசங்கள் அமைக்க பெற்றும் கூட நான் எந்த தவறிலும் ஆளாது, இறையச்சத்தோடு என் இஸ்ரையை கட்டுப்படுத்தியது உன் அச்சத்தால் அல்லவா யா ரப்பே என்று துவா செய்த போது பாறை அகன்றது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இறை அச்சத்தோடு ஒரு மனிதனின் வாழ்க்கை இருக்குமானால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதற்கு அந்த ஒன்று போதும், அந்த இறையச்சத்தின் பொருட்டால் என் பிரச்சனைகளை தீர்த்துவேன் என்றால் அல்லாஹு தஆலா அதை மிகப்பெரிய வசீலாவாக ஏற்ற அந்த சோதனைகளை விளக்குகிறார். ஆக இறையச்சம் ஒரு மூமியினுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் நலனையும் பலனையும் தருகிறது என்பதால் இறையச்சம் ஒரு மூமியினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. இறைவனை அஞ்சி அடிபடிந்து வாழுகின்ற நல்ல தௌஃபீக்கை நம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக.